Hi viewers, welcome to Find Dixie. நீங்க எங்க சேனலை subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணுங்க. கீழ இருக்க bell buttonஐ click பண்ணுங்க. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு மங்குஸ்தீன் அப்படிங்க மலேசிய மொழியில சொல்லக்கூடிய மங்குஸ்தான் பழத்தோட சில நன்மைகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். அறிவியல்ல இத கிளாசினியா மங்குஸ்தானா அப்படினு சொல்லுவாங்க. இந்த மங்குஸ்தான் மரம் இந்தோனேஷியா, சுண்டா தீவுகள், மொலாக்கா போன்ற பகுதிகளை எல்லாம் தாயகமா கொண்டது. பசுமையா வளரக்கூடிய இந்த தாவரம் 7 முதல் 25 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது அப்படினு சொல்றாங்க. மங்குஸ்தான் பழத்துல உள்ளோட்டு சதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இனிப்பும் லேசான புளிப்பு கொண்டதா காணப்படுது. அது மட்டும் இல்லாம சாருத்தன்மை உள்ள பழமாகவும் அது கருதப்படுது. அந்த பழம் வந்து வெள்ளை நிறமாகவும் அந்த பழத்தை சுற்றிலே இருக்கும் கனியம் வந்து பாவல் பழ நிறத்தையும் சிகப்பு நிறத்தையும் கலந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இலங்கையில தாழ்நில ஈரவளையத்தை சேர்ந்த கழுத்துறை, கம்பா, குழுப்பு, காளி ஆகிய மாவட்டங்களிலும், அது மட்டும் இல்லாம கேக்காலை, கண்டி ஆகிய இன்னும் சில மாவட்டங்களிலும் மங்குஸ்தான் வந்து பயிரிடப்படுது. பொதுவாக வீட்டு தோட்ட பயிராகவே இது செய்கை பண்ணப்படுது. கருக்குட்டப்படாத புவியிலிருந்து காய் உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. காய் வந்து இளம் பச்சை நிறமாக காணப்படுறதுனால மரத்தின் அங்குரத்தின் கீழே வந்து காணப்பட்டா வெள்ளை நிறத்துல அந்த காய் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து வரும் 2-3 மாதங்களில் சுற்றுக்கனியம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடும் கபில நிறத்துக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லப்படுது. உள்ளோட்டு சதயம் வந்து உண்ணக்கூடிய பகுதியாகவும் அதுல திரிபறையும் 6 பழமும் மேலும் பருவ காலம் வந்ததும் அது சாப்பிடக்கூடிய தன்மைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. பாரம்பரிய மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேதம், கோக்குன் மருத்துவம் போன்ற பிரிவுகள் எல்லாம் ருமாட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாத நோயையும், மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டிபேஷனையும், மாதவிடாய் தாமதமாகறதையும், எடிமா போன்ற நோய்களையும், அது மட்டும் இல்லாம வயிற்றுல ஏற்படக்கூடிய புழுக்களையும் அழிக்க வல்லது இந்த மங்குஸ்தான் பழம் அப்படின்னு பாரம்பரிய மருத்துவத்துல பயன்படுத்தினாங்க. பழங்கால மக்கள் எல்லாம் மங்குஸ்தான் பழத்தை நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தா கருதுனாங்க. அது மட்டும் இல்லாம கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக பாதிப்பையும் இதை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. சர்க்கரை நோய் இருக்கவங்க இந்த மங்குஸ்தான் பழத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடல்ல இருக்க குளுக்கோஸ் அளவை குறைச்சு நம்ம சர்க்கரை நோயோட பாதிப்பையும் குறைக்குது. மேலும் நம்ம உடலுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகவும் இது பயன்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம உடல்ல தேவையற்ற நுண்ணுயிர்களா கருதக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற உயிர்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியலா இது பயன்பட்டு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஜான்தோனிஸ் அப்படின்ற ஒரு பண்பு பூஞ்சை எதிர்ப்பு சக்தியா பயன்பட்டு இருக்கு. மேலும் நம்ம உடலின் வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஆன்டி இன்ஃபிளமேட்டரியாகவும் ஆன்டி அலர்ஜியாகவும் பயன்பட்டு இருக்கு. வயிற்றுப்போக்கு, வயிற்றுக்கடுப்பு, வயிற்றுப்புண் போன்றவற்றையெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் மங்குஸ்தான் பழத்தை மருந்தா பயன்படுத்திட்டு இருக்காங்க. முக்கியமா அப்போடாப்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேன்சர் உருவாக்கக்கூடிய செல்களை அழிக்கக்கூடிய தன்மை வந்து மங்குஸ்தான் பழத்துக்கிட்ட இருக்கு அப்படின்னு இன்றைய அறிவியல் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல அதிக அளவுல ப்ரோ இன்ஃபிளமேட்டரி பண்புகள் வந்து அதிகமா உற்பத்தி ஆகுறதுனால நம்ம உடல்ல இருக்க கெட்ட கொழுப்புகளை அது தங்க விடாது. மேலும் இதுல இருக்க புரோட்டீன் அப்படின்ற நார்ச்சத்தும் கொழுப்பு குறைக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கும் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுல அதிகளவான தண்ணீர் சத்தும், 0.89% புரோட்டீனும், 38.69% கார்போஹைட்ரேட்டும், மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாதுக்கள் வந்து கால்சியம், மெக்னீசியம், அயான், பொட்டாசியம், சோடியம், ஜிங்க் அப்படின்னு பல வகையில சத்துக்களா பிரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம விட்டமின்ஸ்ல தைமினும் ரிபோஃபிளேவினும் 0.115% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் விட்டமின் B6, B12 போன்ற இன்னும் பல சத்துக்கள் வந்து இதுல அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மங்குஸ்தான் பழத்தை நன்கு சுவைத்து சாப்பிட்டாலோ அல்லது அதனுடைய தோலை காய வைத்து பொடியாக்கி தேன்ல கலந்து சாப்பிட்டாலோ நம்ம வாயில ஏற்படக்கூடிய துர்நாற்றத்தை அழிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. நாட்டப்பட்ட புண்களையும், காயங்களையும், காய்ச்சலையும், ரத்தம் கலந்து வரும் வயிற்றுப்போக்கையும், உடல் மற்றும் மனசோர்வையும், மன அழுத்தத்தையும், கவலையும் போக்கக்கூடிய தன்மை வந்து மங்குஸ்தான் பழத்துக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிழக்கு ஆசியால இந்த பழத்தை உடல் பருமன் குறைக்கவும் அது சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பழம் நம்ம உடலுக்கு தேவையான ஃப்ரீ ராடிகல்ஸ் குடுக்கறது மட்டும் இல்லாம முகத்துல ஏற்படக்கூடிய சுருக்கத்தையும் வயதாகும் தன்மையையும் இது குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மங்குஸ்தான் பழம் வந்து மாபெரும் தீர்வு அப்படின்னு மருத்துவர்களால சொல்லப்படுது. இதுல அதிக அளவு விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்குது. மேலும் மது பழக்கம் இருக்கவங்களுக்கு கல்லீரல் வீக்கம், கல்லீரல் பாதிப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதையெல்லாம் இந்த பழம் வந்து சரி செஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இதுல இருக்க விட்டமின் ஏ, நிக்கோட்டினிக் அமிலம், அஸ்கார்பிக் அமிலம் போன்றவையெல்லாம் நமக்கு தெளிவான கண் பார்வையை கொடுக்குது. இந்த மங்குஸ்தான் பழத்தை ஜூஸ் ஆகவும் தேநீராகவும் போட்டு நிறைய பேர் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இறுதியாக நண்பர்களே,
எத்தனை நன்மையையும் அழகுடன் கூடிய ஆயுளையும் மற்றவர்களுக்கு அள்ளித் தருவதால் தான் இது பழங்களின் அரசி என்று பெயர் பெற்றது. எனவே சுயநலமில்லாத பொதுநல வாழ்வை நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் எங்கிருந்தாலும் நம் நல்ல எண்ணமெல்லாம் உலகெங்கும் பரவியிருக்கும். எனவே உணவே மருந்து என்பதை உணர்வோம், நல்லவற்றை மற்றவர்களுக்கு பகிர்வோம், பல்லாண்டு வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.